ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில் ரோஹித் சர்மா சிறந்த பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் சிறந்த கேப்டனாகவும் செயல்பட்டு வராங்க. இந்திய அணியில் விராட் கோலி இல்லாத டைமில் இந்திய அணியோட கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்திய அணிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையே T20 மேட்ச் ஆனது நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக செயல்பட்டாங்க. 3 T20 மேட்ச்லையுமே நம்ம இந்திய அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய சாதனையும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிட்டு முதல் 12 T20 மேட்ச்சில் 11 T20 மேட்ச் நம்ம இந்திய அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. 1 T20 மேட்ச்சில் மட்டும்தான் தோல்வியை தழுவியிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு கேப்டனாக இருந்து முதல் 12 T20 மேட்ச்சில் அதிக வெற்றிகளை கொடுத்த முதல் வீரர் வந்து ரோஹித் சர்மா தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியிலே சிறந்த கேப்டன்களான விராட் கோலி, தோனி இவங்களாலே செய்ய முடியாத ஒரு சாதனையை ரோஹித் சர்மா பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து ரோஹித் சர்மாவோட சாதனையை வந்து ஒரு வீரர் முறியடிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா இனிமே ஒருத்தர் T20 மேட்சோட கேப்டனாக இருந்து முதல் 12 T20 மேட்ச்லையும் வின் பண்ணால் மட்டும்தான் ரோஹித் சர்மாவோட சாதனையை முறியடிக்க முடியும். இந்த விஷயம் வந்து ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட முழு நேர கேப்டனாக ரோஹித் சர்மாவை போடுங்க அப்படின்னு ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.